உலகெங்குமுள்ள சினி நேயர்களுக்கு வணக்கம். திரை பார்வை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். பாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்தோட திரை பார்வையை பார்க்கலாம். பாரிஸ் கார்னரில் கானா பாட்டு பாடிட்டு இருக்க ஜெயராஜ் இந்த கேரக்டர் நடிச்சிருக்க சந்தானம். அவருடைய தந்தை தெலுங்கு நடிகை பிருத்திவிராஜ் பிரபல வழக்கறிஞர். சந்தானம் அனேகா ஸ்வதியை லவ் பண்ணுறார். அனேகா ஸ்வதியும் சந்தானத்தை லவ் பண்ணுறார். இந்த சமயத்தில் சந்தானத்தை அப்பா பிருத்திவிராஜுக்கு தன்னுடைய ரகசியமான ரெண்டாவது மனைவியுடைய மகள் தான் சந்தான காதலிக்கிற பொண்ணு அப்படின்னு தெரியுது. ரெண்டு பேரும் அண்ணா தங்கச்சி லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுக்கிறதுக்கும் அந்த காதலை பிடிக்கிறதுக்கும் ரகசியமாக பலவித முயற்சிகளை பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறது பழக்கமான காமெடி கதை. நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ சந்தானம், ஹீரோயின் அனேகா ஸ்வதி, ஆர்எஸ் சிவாஜி, மொட்டை ராஜேந்திரன் இவர்களோட தெலுங்கு நடிகர் பிருத்திவிராஜ். நடிகர்களில் தெலுங்கு நடிகர் பிருத்திவிராஜை குறிப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா படம் முழுக்க காமெடிக்கு கேரண்டியாக இருக்கார். கதையே விரும்பலாம் டிராவல் ஆகுது. இசை சந்தோஷ் நாராயணன். கானா பாட்டு பாடுற ஹீரோ படம் அப்படிங்கிறனால எல்லா பாட்டையும் கானா பாட்டாக வச்சுருக்காரு. அது கூட பரவாயில்ல. ஆனால் பாடகர் வாய்ஸ் கேட்க சகிக்கலை, அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். டைரக்ஷன் ஜான்சன். லாஜிக்கான கதை, வலுவான காட்சி அமைப்புகள், விறுவிறுப்பான திரைக்கதை, பரபரப்பான ஆக்ஷன் காட்சிகள், இனிமையான பாடல்கள் இதெல்லாம் தேவையில்லை, ஜனங்களை சிரிக்க வைக்கா போதும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கார். சமீப காலமாக சந்தான ஹீரோ நடிச்ச படங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு காமெடியான போட்டிருப்பாரு. இவர் ரொம்ப குறைவாக காமெடி பண்ணுவார், தன்னை ஒரு ஹீரோவாக முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் சந்தானம் நடிக்கிற படத்தில் சந்தானத்துக்கிட்ட ஜனங்கள் காமெடியாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத லேட்டாக பண்ணிக்கிட்டவர் இந்த படத்தில் தன்னுடைய பழைய பாணியான கவுண்டமணி பாணியை கையில் எடுத்திருக்கார். எல்லா கேரக்டருக்கும் பதில் பதில் கவுண்டர் கொடுக்குறார். ஆரம்பத்தில் ரொம்ப ரசிக்க வைக்கிற இந்த காமெடி ஒரு கட்டத்தில் ரொம்ப சளிப்படைய வச்சிருது. அதே மாதிரி படம் முழுக்க பரவி இருக்கிற ரெட்டை எடுத்த வசனங்கள் பல இடங்களில் முக சுளிக்க வைக்கிது. ஒரு எசக புசகம் கதையை காமெடி மூலமாக ரொம்ப நெளி வைக்காமல் சொல்லியிருக்கா டைரக்டர் அப்படிங்கிற விஷயத்தில் டைரக்டரை பாராட்டலாம். எல்லாம் ஓகே, படம் எப்படி இருக்குது ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை பற்றியும் கவலை இல்லை, ஜாலியாக சிரிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காமெடி படம் பார்த்து திருப்தி தெரிகிறது இந்த பாரிஸ் ஜெயராஜ். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.